ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி வந்து ஈத் அடுத்த நாள், சும்மா கேஷுவலாக ஒரு வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லி. ஆக்சுவலி வ்ளாக் எடுக்கிறதுக்கு எனக்கு மூட இல்லை, பட் ஸ்டில் சரி சமைக்கும் போது அப்படியே சும்மா ஒரு வ்ளாக் எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். நேற்று நைட்டுன்னு வந்து நாங்கள் இங்கே ஹாலில் தான் படுத்தோம் எல்லோரும் சேர்ந்து. ரொம்ப லேட் ஆகிடுச்சு முத இன்றைக்கி படுக்கிறதுக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். யூஸ்வலாக வந்து ஈதுக்கு அடுத்த நாள் ஒன்று இட்லி இல்லைன்னா ப்ரெட்டு இப்படி தான் இருக்கும். ஆனால் பசங்க வந்து இது சேமியா பிரியாணி இருக்கும்ல, அதுதான் கேட்டாங்க. ஸோ அதுக்காக ஆயில் போட்டு காய வச்சிட்ருக்கேன். சூடாகிட்டுருக்கு ஆயிலு. ரொம்ப சிம்பிளாக ஒரு சேமியா பிரியாணி எப்படி பண்ணுறது காப்பிடுறேன். நான் கொத்தமல்லி புதினாலாம் எதுவுமே போட மாட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆஸ் யூஷுவல் வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இதை வந்து பட்டை ஏலக்காய் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாளிச்சுக்கோங்க, பட் நான் ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் செய்ய போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு சின்ன தக்காளி இருக்கு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போல் வரைக்கும் வதக்கிடும். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். சேமியாக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து இதில் சேமியா போட போகிறேன். நான் வந்து வறுக்காத சேமியா தான் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரோஸ்டட் சேமியா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலராக இந்த சேமியா பிரியாணிக்கு வந்து இந்த வறுக்காத சேமியா போட்டு பண்ணால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில் நீங்கள் சுடுதண்ணி வந்து ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு சுடுதண்ணி ஆட் பண்ணிப்போம். எனக்கு தண்ணி அளவு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இந்த சேமியா வந்து முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதும். சுடுதண்ணி தான் ஊற்றணும், அப்போ தான் உடனே வெந்துடும். உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது குக் பண்ணுவோம். ஒரு ஃப்ளேவருக்காக நான் கருவேப்பிலை போடுறேன், உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா உறிஞ்சி சரிசமமாக வரும் இல்லையா, அப்போ மூடி போட்டுட்டு சிம்மில் வச்சுடுங்க. ஸோ சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மினிட்ஸ், ஏன்னா அது இமீடியட்டாக வெந்துடும். சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபைனலாக இதில் கொஞ்சமாக நெய் போட்டுருங்க தம் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஓப்பன் பண்ண வேணாம், அந்த சூட்லேயே அது அப்படியே வெந்துடும். ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கடைசியாக நெய் போட்டதுனால வாசம் செம்மையாக இருக்குது. பாருங்கள், கீழே ஒட்டாமல் வந்துருக்கு பாருங்க. இது இன்னும் கொஞ்சம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும் உங்களுக்கு. ஆனால் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 10 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இது எப்படியே நாங்கள் சுட சுட சாப்பிட போகிறோம். சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், கடுகு தாளிச்சிடுவோம்.
இது ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க. நான் வெங்காயம் அதெல்லாம் நான் போட மாட்டேன், எனக்கு வெங்காயம்லாம் போட்டால் அவ்வளோ இஷ்டப்படாது. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன், இது மஸ்ட். அது ஒரு நறுக்கு நறுக்குன்னு அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது லைட்டாக அப்படியே ப்ரௌன் ஆகட்டும். ஆகும் போதே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோம். இந்த உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் உருளைக்கிழங்கு போட்டால் அது ப்ரௌனே ஆகாது, ஒயிட்டாகவே இருக்கும். அது இப்போ ப்ரௌன் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உருளைக்கிழங்கு போட்டலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. நான் வந்து ஒரு 2 to 2.5 டீஸ்பூன் போடுறேன். ரெட் கலர் அந்த இது வந்து அப்படியே அதில் ஜூஸில் இறங்கி நம்ம கிண்ட கிண்ட அது அப்படியே அந்த உருளைக்கிழங்குலாம் ஆரஞ்சு கலரில் மாறிட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ இது அப்பப்போ அப்படியே ஒட்டிக்காமல் அப்படியே கிண்டி கிண்டி விட்டுட்டு நல்லா வத்துற வரைக்கும் நம்ம அப்படியே வந்துட்டு சாட்டே பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். இது பாருங்கள், அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பொட்டேட்டோ பொடி மாசு ரெடி. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆஃப்டர் ஈத் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். யூஸ்வலாக ரசம் பண்ணுவேன், பட் தால் ஆல்ரெடி இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ லன்ச் அவ்வளோ சிம்பிள். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, நல்லா தூங்கி இருந்தாச்சு. எனக்கு என்னமோ இன்றைக்கி ஃபில்டர் காஃபி குக்கிங் போல் இருந்துச்சு. இங்கே வந்து இது லோக்கல் ப்ராண்டு, இங்கே போய் கந்தா காஃபி நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் போடப்படேன். நான் மட்டும் தான் காஃபி குடிப்பேன், அதனால் ஒரு குட்டி ஃபில்டர் வச்சுருக்கேன் எனக்காக. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் டே. நேற்று கொஞ்ச நேரம் தான் வ்ளாக் எடுக்க முடிஞ்சது. டைம் வந்து 10 ஆகுது. நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சோம், நல்லா தூங்கினோம். நேற்று நைட் ரொம்ப லேட்டாக மூவி பார்த்துட்டு படுத்தோம். பால் வச்சுருக்கேன் பொங்கி வச்சு. ஸோ சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. மூணு பேருக்கும் கெலாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ஃபராஸ் இதாக்கு அவங்க டேடிக்கு. எனக்கு வந்து இங்கே டீ ரெடி ஆகிட்ருக்கு. நான் டீ தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆனால் சீக்கிரமாகவே நாங்கள் லன்ச் சாப்பிட்ருவோம். லன்ச் வந்து லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நோ குக்கிங். ஒரு ஈதுக்கு அப்புறமா 2 நான் வந்து சமைக்கவே இல்லை, இருக்கிறத வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ பிரியாணி இருக்குது, ரைத்தா இருக்குது, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி இருக்குது, அப்புறமா ஸ்வீட் இருக்குது. இதை வச்சே ஃபுல்லாக ஊட்டிடுவோம் அவ்வளோ. ஸோ நல்லா மூவி பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒரு 12:30 போலே லன்ச் சாப்பிட போகிறோம். இதுக்கப்புறமா ஆஃப்டர் எஃபெக்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. லாண்ட்ரி இவ்வளோ துணி இருக்குது துவைக்கிறதுக்கு, நிறைஞ்சு வளைஞ்சிருச்சு. நேற்று வெறும் பெட்ஷீட் தான் போட்டேன். ஸோ இந்த துணியெல்லாம் ஃபஸ்ட்டு போடணும்.
ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நல்லா மழை பெய்யுது. ஸோ சூப் குடிக்கணும் போல இருந்துச்சு. அதனால் நான் கார்ன் சூப்புக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கார்லிக், ஒரு மூணு பாட் கார்லிக் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம், ரெண்டு சின்ன பச்சை மிளகா, கார்ன் ஒரு அரை கப் எடுத்தேன், அதில் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுருக்கேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் வினிகர், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், சால்ட்டு, சுகரு, இது வந்து பெப்பர், எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன். இல்லைனாக்கா உங்கள் உங்கள் ஸ்பைஸுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை கப் கார்ன் எடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, ஸ்வீட் கார்ன், அதை வந்து நான் வேக வச்சு பாதியை வந்து இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். ஸோ நம்ம வந்து க்ரீமி ஸ்வீட் கார்ன் சூப் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸி, ஃபைவ் மினிட்ஸே செஞ்சு முடிச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. ஒரு கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க, பட்டர் லைட்டாக உருகினதும் கார்லிக் சேர்த்துக்கோங்க. கார்லிக் போட்டோன்னே கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். நீங்கள் பட்டர் சேர்க்கலன்னா கூட நார்மல் ஆயிலில் போடுங்க, பட்டர் போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சாட்டே பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த கார்ன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கார்னை போட்டு லைட்டாக சாட்டே பண்ண பிறகு அதே மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சூப் கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு செய்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். இது நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணியாக ஒரு பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் பவுடர் போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கரைச்சி வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் ஃபைனலாக நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா குதிச்சிட்ருக்கு, இதில் வந்து சால்ட்டும் சுகரும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்க, ஐ மீன் சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன் கர்னல்ஸ், பச்சை மிளகா, வினிகர் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கார்ன் மிக்ஸ்சர், அதையும் உள்ளே சேர்த்துருங்க. கொஞ்சம் திக்காயிரும், சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஃபைனலாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக கார்ன் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் பேலன்ஸ் பண்ணுவோம். சூப்பராக கார்ன் சூப் ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் ட்ரிங்க் இது. க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம க்ரீமி கார்ன் சூப் ரெடி பண்ணியாச்சு. ஆசியா மீன்ஸ் அமிதா சத்தலாம் அவங்க சேனல்லேருந்து எனக்கு கொடுத்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டேன். நீங்கள் அவங்க சேனல்லையும் கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொலாபரேட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் உட்காந்து படம் பார்த்துட்ருக்கோம், டின்னர் டைம் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நான் இட்லி சட்னி வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணல, ரொம்ப லேசி டே தான், துணி மட்டும்தான் போட்டேன், வேறு எதுவுமே செய்யலை. நல்லா ரெஸ்ட்டு எடுக்கிறோம், அந்த டூ டேஸ் தான் ஹாலிடேஸ், நாளிலேருந்து ஆஸ் யூஷுவல் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். டின்னர் சாப்பிட்டு முடித்தாச்சு, படமும் பார்த்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான் வேலை. டைம் வந்து இப்போது இப்போ 10:40 ஆகுது. ஆனால் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணி தான் படுக்கணும், ஏன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த டிஷ்ஷஸ்லாம் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு மேடை துடைக்க போகிறேன். கிச்சன் வந்து ஃபுல் க்ளீன் பண்ணிட்டேன். டூ டேஸாக நான் சுத்தமாக மேடையே துடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக மேடெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் ஒரு இந்த மாதிரி க்ளீன் கிச்சன் பார்க்குறதுக்கு ஒரு மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஓகே, இதோட இந்த வ்ளாக் நான் முடிச்சுக்கிறேன். எங்களோட லேசி டே டூ டேஸ் நான் நாங்கள் என்னென்ன பண்ணோம் ஆஃப்டர் ஈத் அப்படின்றது தான் இந்த வ்ளாகில் நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. இதோட இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய்.